இன்று வரை உலகின் மொபைல் போன்கள் உட்பட எலக்ட்ரானிக் பொருட்களின் உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்தியா இப்போது சீனாவுக்கு அடுத்தபடியாக செல்போன் உற்பத்தியில் இரண்டாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக உலகளாவிய தொழில்நுட்ப சந்தை ஆராய்ச்சி அமைப்பான கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் தெரிவித்திருக்கிறது இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இதுகுறித்து தரவுகளை வெளியிட்டிருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுக்கு இடையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செல்போன்களின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி இருநூறு கோடிகளை தாண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டு பில்லியனை தாண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா கூடுதலாக இருநூற்று எழுபது மில்லியன் மொபைல் போன்களை உற்பத்தி செய்ய உள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபது மில்லியன் அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளது உள்நாட்டு உற்பத்தி இருநூற்று ஐம்பது மில்லியன் செல்போன்கள் ஆகும் என்றும் கூறுகிறது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மொபைல் உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருகிறது என்றும் இதே வேகத்தில் சென்றால் இந்தியா விரைவில் சீனாவின் முதலிடத்தை பிடிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியாவில் மொபைல் போன்களின் அதிக உற்பத்திக்கு காரணம் டிஜிட்டல் கல்வியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் முக்கிய காரணம் என்றும் அதே சமயம் உற்பத்தியாளர்களுக்கு இந்திய அரசு வழங்கும் சலுகைகள் இரண்டாம் நிலை காரணங்களாகவும் பார்க்கப்படுகிறது இதுபோக இந்தியாவில் மொபைல் பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை எப்போதும் இல்லாத அளவில் இப்போது பெருகி வருகிறது இதனால் உள்நாட்டு நாட்டில் மிகப்பெரிய அளவில் செல்போன்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது குறிப்பாக குறைந்த விலை செல்போன்கள் மட்டுமல்லாமல் அதிக விலை உடைய நவீன செல்போன்களுக்கும் வரவேற்பு பெருகியுள்ளது குறிப்பாக இந்தியாவில் வருமானம் கொண்ட இளைஞர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் பெருகி வருவதும் வசதிமிக்க நடுத்தர குடும்பங்களின் எண்ணிக்கை பெருகி வருவதும் ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்திய மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் அளவிற்கு இளைஞர்கள் எண்ணிக்கை உள்ளது ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மொத்த மக்கள் தொகையில் எண்பது கோடியே எட்டு லட்சம் பேர் இளைஞர்களாகவே உள்ளனர் இது உலகளாவிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து சதவீதமாகும் அதுவும் இதில் பெரும்பாலான இளைஞர்கள் சம்பாதிக்கும் இளைஞர்கள் ஆவார்கள் எனவே இந்தியாவை இளவம் பள்ளத்தை பார்க்கும் கிளி போல பணக்கார நாடுகள் பார்ப்பதாகவும் அதனால்தான் அவர்கள் இந்தியாவில் தங்கள் முதலீடுகளை குவிக்க ஆர்வம் காட்டுவதாகவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் வெளிநாட்டு செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை குவிக்க இந்தியாவை நோக்கி வருகின்றன அந்நிறுவனங்களுக்கு இந்திய அரசு பி போன்ற மானிய திட்டங்கள் தாமதமில்லாமல் அமல்படுத்துகிறது இதனால் அந்நிறுவனங்கள் இந்தியாவில் உற்சாகமாக களமிறங்கி உற்பத்தியை குவிப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்திய அரசு உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகையை ஆண்டு விற்பனையின் அடிப்படையில் நிறுவனங்களுக்கு நான்கு முதல் ஆறு சதவீதம் வரை அளிப்பதுடன் நிதிச் சலுகைகளை தாராளமாக விளங்குகிறது சென்ற ஆண்டில் மட்டும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஊக்குவிப்பு மானியமாக வழங்கியுள்ளது மேலும் மேக் இன் இந்தியா கொள்கையும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது மேலும் மடிக்கணினிகள் மேசை கணினிகள் ஆகியவற்றிற்கு இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை ஏற்பட்டுள்ளது இந்த தேவைகளை இந்தியா மேக் இன் இந்தியா திட்டப்படி உள்ளூரிலேயே தயாரித்து இந்திய சந்தைகளுக்கு வழங்க ஆர்வத்துடன் உள்ளது உள்ளூர் உற்பத்திக்காக உலகளாவிய நிறுவனங்களுக்கு அதிக சலுகைகளை வழங்கவும் இந்திய அரசாங்கம் தயாராக உள்ளது இதற்காக இந்திய மக்கள் பெருமளவில் விரும்பும் ஆப்பிள் ஹெச்பி டெல் மற்றும் பிற உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவில் தொழில் தொடங்க இந்திய அரசு ஊக்குவித்து வருகிறது மேற்படி நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக நாட்டில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க தேவையான காலக்கெடுவை நீட்டிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் மடிக்கணினிகள் டேப்லெட்டுகள் சர்வர்கள் மற்றும் பிற தனிப்பட்ட கணினிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளை சமீபத்தில் விதித்துள்ளது ஆனால் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்க மேற்கண்ட முயற்சிகளில் இந்தியா தீவிரமாக இறங்கியுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் உற்பத்தி நிலையங்களை அமைக்க வெளிநாட்டு பிரபல பிராண்ட் உற்பத்தியாளர்கள் பனிரண்டு மாதங்கள் வரை கூடுதல் அவகாசம் கோரியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன